ஹை, வெல்கம் யூ டு லர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற வாக்கியத்தை பாருங்கள். ஹீ இஸ் எ பிரவீன், அவர் ஒரு பிரவீன். இந்த சென்டென்ஸ் கரெக்டா? அதே மாதிரி ஷீ இஸ் எ மேரி. இந்த சென்டென்ஸ் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். எ ஷங்கர் ஃபிலிம், எ ராஜமௌலி மூவி, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது கரெக்டா? ஏ அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிள் எந்தெந்த இடத்துலலாம் வரணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆர்டிக்கிள் த, அதை எந்தெந்த இடத்துல தி அப்படின்னு வாசிக்கணும், எந்தெந்த இடத்துல த அப்படின்னு வாசிக்கணும், அதையும் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிகிள்ஸ், இங்கிலீஷில் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் த, இந்த மூணுமே ஆர்டிகிள்ஸ். ஏ அண்ட், அதனுடைய தமிழ் மீனிங் ஒரு ஒன்று அப்படின்னு அர்த்தம், அதாவது சிங்குலர், ஒருமை. சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு தெரியும், அதில் சிங்குலர் ஒருமை மென்ஷன் பண்ணுறப்ப ஏ அப்படிங்கிற வேர்டை சேர்த்துக்கிடுவோம். வவல் சவுண்டாக இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஏ புக், ஏ கம்ப்யூட்டர், ஆன் எலிஃபேண்ட், அந்த மாதிரி. இட் ஈஸ் ஏ புக், இது ஒரு புத்தகம். இந்த சென்டென்ஸ் கரெக்ட், இட் ஈஸ் ஏ புக். அதே மாதிரி இவர் ஒரு ரவி அப்படின்னு சொல்லலாமா? ஹீ ஈஸ் ஏ ரவி, ஷீ ஈஸ் ஏ பிரீதா. எப்படி ஏ ஷங்கர் ஃபிலிம், ஏ ராஜமௌலி மூவி அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கல், இதில் இருக்கிற மாதிரி ஏன் அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது? ஹீ இஸ் ஏ ரவி ஏன் வரக்கூடாது? ரொம்ப சின்ன ரூல் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியோராக டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஹீ இஸ் ஏ ரவி, அந்த பேருக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. ஓகே, ஹீ இஸ் ஏ ரவி, அவர் ஒரு ரவி அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவர் ரவி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷீ இஸ் ஏ பிரீதா அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஷீ இஸ் பிரீதா, ஹீ இஸ் ரவி, அந்த மாதிரி தான் சொல்லணும். இட் ஈஸ் ஏ புக், இது ஒரு புத்தகம். இட் இஸ் புக் அப்படின்னு சொல்லலாமா? தமிழ் மீனிங் பாருங்களேன், இது ஒரு புத்தகம், இது புத்தகம். ஸோ மீனிங் கரெக்டாக வந்துடுது. அந்த குவான்டிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணலாம், பட் நேமுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணக்கூடாது. பெயர் சொல் உங்களுக்கு தெரியும், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். புக், பென், கார், பஸ், இது எல்லாமே பெயர் சொற்கள், அதாவது இங்கிலீஷில் நவுன். ஓகே, ராஜா, சண்முகம், பிரியா, இது எல்லாமே ஒரு பர்சனோட பேர். நவுன்லேயே நிறையா கைண்ட்ஸ் இருக்குது, நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் ப்ராப்பர் நவுன், அதாவது பர்சன் அவங்களுடைய நேம் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் வரக்கூடாது. அப்போ ஷங்கர் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர் தான், ஒரு டைரக்டரோட பேர். ராஜமௌலி அப்படிங்கிறதும் ஒரு டைரக்டருடைய பேர். அந்த டைரக்டருக்கு பேருக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வந்திருக்கு, அது எப்படி கரெக்டாக வரும்? இந்த இடத்துல அந்த ஷங்கர் அப்படிங்கிற அந்த நேம் அட்ஜெக்டிவாக மாறிடுது. நம்ம தமிழில் பேசுகிறப்ப இது ஷங்கர் படம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இடத்துல அந்த படம் அப்படிங்கிற அந்த நவுன் ஃபார்முடைய எக்ஸ்பிளனேஷன் அந்த ஷங்கர், அதாவது இந்த இடத்துல அந்த ஷங்கர், ராஜமௌலி, ஏஆர் ரஹ்மான், இது எல்லாமே ப்ராப்பர் நவுன் கிடையாது, அட்ஜெக்டிவாக மாறிடுது. ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்ப்போம், அதை பார்த்துட்டு தென் நவுனுக்கு வரலாம். ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் எ நவுன். ஓகே, இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். புக் அப்படிங்கிறது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். அது எப்படிப்பட்ட புக்? நியூ புக். அந்த நியூ அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ், அதாவது அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இன்னும் விளக்கமாக சொல்லுது. வெறும் புக் அப்படின்னா ஒன்றும் தெரியாது, நியூ புக் அப்படிங்கிறப்ப அந்த புக் எப்படிப்பட்ட புக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அந்த நியூ அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது, விளக்கமாக சொல்லுது. வெறும் பில்டிங் அப்படின்னா அது ஒரு கட்டடம் அப்படின்னு நம்ம நினைப்போம். எ பிக் பில்டிங் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் ஞாபகத்துக்கு வருது, அப்போ பெரிய கட்டிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த நவுனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ பிக் இஸ் அன் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் பிக்சர், பிக்சர் அப்படின்னா ஒன்றும் தெரியாது, அழகான பிக்சர் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. ஸோ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வரலாம். ஏ நியூ புக், ஏ பிக் பில்டிங் மாதிரியே, ஏ ஷங்கர் ஃபிலிம், ஏ ராஜமௌலி மூவி, அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கல். இந்த இடத்துல ஏ ஆன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த இனிஷியலில் ஏ அப்படிங்கிற அந்த சவுண்ட் வந்து வவல் சவுண்ட். ஸோ ஆன் யூஸ் பண்ணுறோம். இதில் பொசசிவாகவும் யூஸ் பண்ணலாம்,
அந்த பொசசிவ் அப்படிங்கிறது பாருங்களேன், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏ ஷங்கர்ஸ் ஃபில்ம், ஏ ராஜமௌலிஸ் மூவி, இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இதுவும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல ஷங்கர் ராஜமௌலி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன் இல்லை, அட்ஜெக்டிவ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் உச்சரிப்பில் வவல் சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது. வவல் சவுண்ட் AEIOU, இது வவல் லெட்டர்ஸ் கிடையாது, வவல் சவுண்ட். இதில் ஆரம்பிக்கிற இந்த வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் ஆன் வரணும். இது பேசிக்கான ஒரு ரூல், இது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வவல் சவுண்ட் இல்லாத மற்றவை கான்சனன்ட் சவுண்ட். இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஆன் ஏரோப்ளேன், ஆன் அவுல், ஆன் இங்க் பாட், இது எல்லாமே வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள். அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் பாருங்களேன், பாட், புக், ட்ரக், இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட். இதுக்கு முன்னாடி ஏ தான் வரணும், வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் வரணும். ஒரு சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் எது கான்சனன்ட் சவுண்ட் எது வவல் சவுண்ட் அப்படிங்கிறது. நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். த அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல், ஏ பார்த்தாச்சு, ஆன் பார்த்தாச்சு, இப்போ த, அந்த த அப்படிங்கிற ஆர்டிக்கலை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, வவல் சவுண்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா தி அப்படின்னு உச்சரிக்கணும். ஓகே, கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா த அப்படின்னு உச்சரிக்கணும். அதாவது வவல் சவுண்டில் ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி த இருக்குது அப்படின்னா அதை தி அப்படின்னு உச்சரிக்கணும். கான்சனன்ட் சவுண்டில் ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி த இருக்குது அப்படின்னா அதை த அப்படின்னு வாசிக்கணும். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான், பட் உச்சரிப்பு வேறு வருது. பட் பேச்சு வழக்கில் அதை யாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வவல் சவுண்டுக்கு முன்னாடி த வந்துச்சுன்னா அதை தி அப்படின்னு வாசிக்கணும். கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா த அப்படின்னு வாசிக்கணும். அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். இப்போ நான் ரீட் பண்ணுறேன். த புக், தி ஈட்டபிள், த டிரைவர், த குக், தி எலிஃபேண்ட், தி எக்ஸ், த பிளான்ஸ், த வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த ரூலை எப்போவுமே மறக்காதீங்க. வவல் சவுண்டுக்கு முன்னாடி தி, கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி த. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.